வீடியோ பார்க்கணும் அனைவருமீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாட்டுமாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, அந்த டவுட்காக தான் இந்த கிளாஸ் ஓகேங்களா. டோட்டலாகவே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய கிளாஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்றீங்கன்னா, நீங்கள் என்னுடைய கண்ட்ரோல் சிஸ்டம்ஸுடைய ஃபுல் கோர்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஒரு கிளாஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். இது என்ன அப்படின்னா கிளாஸ் கோர்ஸ் ஓகேங்களா. இது என்ன கிடையாதுன்னா ஃபுல் கோர்ஸ் கிடையாது. இந்த கிளாஸ் கோர்ஸுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 வீக்ஸ். 5 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் வந்து இருக்காது, இருக்கலாம் ஆனால் டெய்லி இருக்காது ஓகேங்களா. நான் வந்து பின்னாடி அதை பற்றி சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 5 வீக்ஸ் தான் எனக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு அலோடு கிடையாது. ஸோ 5 வீக்ஸ் இப்போ நம்ம 2 வீக்ஸ் முடிச்சாச்சு ஓகேங்களா. 2 வீக்ஸ் கம்ப்ளீட்டட். இந்த 2 வீக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பவர் சிஸ்டம்ஸில் ஃபால்ட் அனலிசிஸ் வரைக்கும் முடிச்சாச்சு. ஃபால்ட் அனலிசிஸ், லோடு ஃப்ளோ, இதெல்லாமே வந்து முடிச்சிருக்கோம். அதே மாதிரி பவர் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்பர் ஆல்ரெடி முடிச்சாச்சு. சாப்பரில் பார்த்தீங்கன்னா கன்வெர்டர்ஸ், காம்புடேஷன் சர்க்கியூட் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெர்ட்டர் போய்கிட்டு இருக்கு, இன்வெர்ட்டர் முடிச்சாச்சு. அது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி போட வேண்டியிருக்கு. அப்புறம் சர்க்கியூட் தியரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சர்க்கியூட் தியரி மீன்ஸ் எலக்ட்ரிக் சர்க்கியூட். எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக் தியரம்ஸ், பேசிக் நெட்ஒர்க்ஸ் தியரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ போர்ட் நெட்வொர்க் முடிச்சாச்சு, டிரான்சியண்ட் முடிச்சாச்சு. இதெல்லாம் நான் முன்னாடி முடிச்சது, பட் இது பார்த்தீங்கன்னா கிராஸ் கோர்ஸ்க்குள்ளே தான் கொண்டு வர முடியும் என்னால் ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேக்ஸ்லேயும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ஜினியரிங் மேக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் வந்து மேட்ரிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இதை முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. அப்புறம் வேறு என்ன இருக்குது, டிஎல்சி நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. டிஎல்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பூலியன் அல்ஜீப்ரா, அப்புறம் மினிமைசேஷன் டெக்னிக்கு, அப்புறம் ஷார்ட் ட்ரிக்ஸ், எப்படி அதை ஈஸியாக படிக்கிறோம் எல்லாத்தை பற்றியுமே நம்ம என்ன செஞ்சாச்சு, கவர் பண்ணிக்கிட்டே வர்றோம். அடுத்த வாரத்துக்கான பிளான் வந்துட்டு நான் நம்ம குரூப்பில் போட போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த ஒரு கோர்ஸில் 6 சப்ஜெக்ட்ஸ் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 149 ஓகேங்களா. ஜஸ்ட் 149 வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 5 வீக்ஸ் கோர்ஸ் இது ஓகேங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் என்னுடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டிரான்சியன்ட் கிளாஸ் கொடுத்துருப்பேன், டிரான்சியன்ட் கிளாஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் கோர்ஸ் கொடுக்குறேன், பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். மெஷின்ஸ் போட்டிருப்பேன், மெஷின்ஸ் பாருங்கள். அந்த குவாலிட்டி இருக்காது. என்னுடைய வீடியோவில் வந்து கேமராலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டி இருக்காது, பட் அந்த கண்டென்ட்டோட குவாலிட்டி பாருங்கள். உங்களுக்கு நான் நடத்துகிற விதம் உங்களுக்கு பிடிக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அது பிடிச்சிருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 149 எல்லா கோர்ஸுமே நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2029 க்ளோஸ் பண்ணலாம்னு நினச்சேன், இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த 2 வீக்ஸ் கோர்ஸ் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 வீக்ஸுக்குள்ள வீடியோ எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருவோம், உங்களுக்கு நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ண உடனே, நீங்கள் மணி பே பண்ண உடனே நான் லிங்க் கொடுப்பேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா. யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா. உங்கள் டெலகிராமுக்கோ இல்லை உங்கள் வாட்ஸ்அப்புக்கோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடத்தின கிளாஸஸ் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடுறேன், ஒரு பெரிய ஃபோல்டராக மாற்றி உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். நீங்கள் யாருக்கும் அனுப்பக்கூடாது ஓகேங்களா. சரி ஓகே, இன்றைக்கான கிளாஸில் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் சால்விங் பார்க்கலாம். நம்ம ரெக்கார்டட் கிளாஸோடைய மெயின், ஏன் லைவ் கிளாஸ் போடலை ரெக்கார்டட் கிளாஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கான முக்கியமான காரணம் உங்களுடைய ப்ரீசியஸான டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா டைம்ங்கிறது அவ்வளோ அவ்வளோ வேல்யூபிளான ஒன்று, ப்ரீசியஸான ஒன்று அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. லைவ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நடத்த வேண்டிய விஷயங்களை வந்து என்னால் ரெக்கார்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 மினிட்ஸில் முடிக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. சரி ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க என்னென்னா, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் வந்துட்டு அந்த டாட்டில் என்ட்ரி ஆகிற கரண்ட் ஓகேவா, அதுதான் அவருடைய மிகப்பெரிய டவுட்டாக இருந்திருக்கு. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினச்சேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் வருதுனால நம்ம என்ன செய்யலாம், ஒரு வீடியோவே போட்டலாம் முடிவு பண்ணேன். சரி ஓகே, நீங்கள் என்னுடைய கிளாஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கூட, இந்த நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா மைக் ஒர்க் ஆகிறதுனால வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நல்லா பேச முடியாது. நீங்கள் பேசுறது கேட்கும், பட் நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மைக்குங்களால் வந்து எல்லாமே கேட்குது. இது வந்து என்னுடைய ஃபோனில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், இதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் என்னுடைய கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வீடியோவை பாருங்கள், அதில் குவாலிட்டி பிடிச்சா மட்டும் இந்த கிளாஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் எனக்கு வந்து ப்ரைவேட் மெசேஜ் பண்ணி விடுங்க. அதை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நான் என்ன செய்கிறேன், சண்டே ஒரு டவுட் சால்விங் வீடியோ மாதிரி போடுறேன் சரிங்களா. இன்னொன்று சொல்லிடுறேன், சீரியஸாக படிக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். சரி ஓகே, இன்றைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
எதுக்குன்னா நம்ம லைவ் கிளாஸுக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் இதுதான். நம்ம இப்போ இதை உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. ஸோ எவ்வளோ முடியுமோ டயத்தை வந்து நான் வந்து இது பண்ணணும், சேவ் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் போலாரிட்டியில் இந்த டாட்டு இதில் போகக்கூடிய கரண்ட்டு தான் ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தார். இதில் என்ன டவுட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் இது. ஃபஸ்ட்டு சிம்பிள் லாஜிக் தான் இது. ஓகேவா? எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், கரண்ட்டு ஹையர் பொட்டன்ஷியல்ந்து லோவர் பொட்டன்ஷியலுக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் கரண்ட் போகிறதா அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது ப்ளஸ்லேருந்து என்ன செய்யும் நெகட்டிவ் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஓகேவா? அப்போது இந்த டாட் இருக்கா, அப்போ அந்த கரண்ட் என்ன செய்யுதுங்க, I1 என்டர் ஆகுது. இந்த டாட்டுக்கு என்ன செய்யுது, இந்த டாட்டுக்கு கரண்ட் வந்து என்ன செய்யுது, என்டர் ஆகுது. அப்போது இந்த டாட்லேருந்து கரண்ட் என்ன செய்யணும், கண்டிப்பாக லீவ் ஆகும். என்ன பண்ணணும், வெளியே போகணும். ஓகேவா? இந்த டாட்டை விட்டு கரண்ட் என்ன செய்யணும், வெளியே போகணும். இப்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு I1 டைரக்ஷன் கீழே அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. I2 டைரக்ஷன் என்ன, அதில் தான் ஒருத்தர் வந்து டவுட் ஆனார். ஒருத்தர் மட்டும் இல்லை, நிறைய பேர் டவுட் ஆனார். ஓகேவா? இப்போ I2 டைரக்ஷன் எப்படி ஃபைன் பண்ணுறது, நான் மேலேன்னு போடுறேன் இல்லை வேண்டாம் கீழேன்னு போடுறேன், இப்படி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும், இப்போது இப்படியே போகும், இப்படியே போகும், இப்படியே போகும், இப்படியே போகும், இங்கே போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு என்ன செய்யுங்க, டாட்டில் என்ட்ரி ஆகும். நல்லா பாருங்கள், இந்த டைரக்ஷன் போட்டிங்கன்னா இப்படியே போயிட்டு என்ன செய்யும், டாட்டுக்கு என்டர் ஆகும். ஓகேவா? அப்போது என்டர் என்டருங்கிறது சரியா தப்பு? அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த டைரக்ஷன் எப்படி போடலாமா, இப்படி போட்டால் என்ன நடக்கும், கரண்டோட டைரக்ஷன் இப்படி போயிட்டு 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 மறுபடியும் வந்து இதில் வந்து முடிஞ்சிடும். இந்த இந்த கரண்டோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டாட்லேருந்து என்ன செய்யுது, லீவ் ஆகுது, லீவ் ஆகுது. ஓகேவா? இது உங்களுக்கு இது புரியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாலு எக்ஸாம்பிள் இருக்குது, நாலு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட்ஸ் வர மாதிரி இருந்தால் திருப்பி ஒருக்க பாருங்கள். திருப்பி ஒருக்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமும் டவுட்ஸ் வந்துச்சுன்னா நான் கேட்குறேன், கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா? நான் ரெக்கார்ட் பண்ணுறதாலோ இல்லை வந்து உங்களுக்கு இன்பாக்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து இது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இது கேஸ் 1. ஓகேவா? அடிட்டிவ் போலாரிட்டியோட ஒரு டைப் இது. ரெண்டாவது டைப் பார்த்தீங்க அப்படின்னா லோ வோல்டேஜ் வைண்டிங்க்கு நம்ம என்ன செய்வோம், அக்ராஸ் ஆர் லோடை கனெக்ட் பண்ணுவோம். இப்போது இந்த கொஸ்டினில் பாருங்கள், இங்கேயும் டாட் இங்கே இருக்கும், இங்கே டாட் இங்கே இருக்கும். ஓகே, இப்போது ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கா, ஸோ இப்படியே போகும், ப்ளஸ்ஸில் ஆரம்பித்து மைனஸில் முடியணும். ஸோ சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி தான் வரும். ஓகேவா? சர்க்கியூட் என்ன செய்யும், இங்கே போயிட்டு லோ இம்பிடன்ஸ் பார்த்த பார்க்கும், அப்படியே வந்து என்ன செஞ்சிடும், இங்கே தான் வரும். இங்கே நல்லா பாருங்கள், இந்த டாட்டில் கரண்ட் என்ட்ரு ஆகுதா லீவ் ஆகுதா, இந்த டாட்டில் கரண்ட் என்ட்ரு ஆகுதா லீவ் ஆகுதா, என்டர் ஆகுது. கரண்ட் என்ன செய்யுது, இந்த டாட்டில் அதாவது பாருங்கள், சூப்பராக சொல்கிறேன் பாருங்கள், இப்படி போகுது இப்படி போகுது இப்படி போகுது இப்படி போகுது இப்படி போகுது இப்படி போகுது போகுது இப்படி போகுது இப்படி போய் இப்படி போய் இந்த டைரக்ஷனில் போய் நம்ம என்ன செய்யுது, ஜஸ்ட் அசியூம் பண்ண சொல்கிறேன், இந்த கரண்ட் நான் சொல்லலை, இந்த கரண்ட் கிடையாது. ஓகேவா? இந்த ப்ளஸ்ஸில் ஆரம்பித்து மைனஸில் முடியணும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இங்கே டாட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் என்ன செய்யுது, என்டர் ஆகுது. இந்த டாட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் என்ன செய்யுது, என்டர் ஆகுது. அப்போது இந்த டாட்டில் நம்ம என்ன செய்யணும், கரண்ட்டு லீவ் பண்ண வைக்கணும். என்ன செய்ய வைக்கணும், லீவ் பண்ண வைக்கணும். இப்போது டைரக்ஷன் நல்லா பாருங்கள், இது I2. ஓகேவா? இது I1. நான் கீழே போடுறேன், I1 அப்படிங்கிற மாதிரி போடுறேன். நமக்கு இங்கே என்ன செய்ய வைக்கணும், லீவ் ஆக வைக்கணும். இப்போ நான் இந்த டைரக்ஷன் போட்டேன் அப்படின்னா எப்படி போகும், டைரக்ஷன் இப்படியே போய் இப்படியே போய் இப்படியே போய் அப்படியே போய் இந்த லூப்புக்குள்ளே சுற்றும் அப்படி தானே. இந்த லூப்பில் போயிட்டு டாட்டில் என்ன செய்யும், மறுபடி என்டர் ஆகும். டாட்டில் என்ன செய்யுது, என்டர் ஆகுது. இப்போது இந்த டைரக்ஷன் அப்படியே மாற்றுறேன், இந்த மாதிரி டைரக்ஷன் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா டாட்லேருந்து என்ன செய்யுது, கரண்ட்டு அப்படியே லீவ் ஆகி போயிட்டு திருப்பி என்ன செய்யுது, அந்த இடத்துக்கே வந்து திருப்பி என்ன செய்யும், கரண்ட் இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். இதனால தான் இந்த கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ கேஸ் 1 கேஸ் 2 திருப்பி இருக்க சொல்லட்டுமா, சிம்பிள் தான் இது. ப்ளஸ்லேருந்து மைனஸ் என்ன செய்யும், கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ டாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் என்ன செய்யுது, டே வந்து என்டர் ஆகுது. கரண்ட் வந்து என்டர் ஆகுது அப்படின்னா இங்கே கரண்ட் எப்படி இருக்கணும், லீவ் ஆகணும். கரண்ட் லீவ் ஆகணும் அப்படின்னா இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு செக் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணாதீங்க ப்ளீஸ், மனப்பாடம் பண்ணாதீங்க, மறந்துடுவீங்க. ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிச்சுட்டு போய் எழுதுறதுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் கிடையாது,
மனப்பாடம் பண்ணாதீங்க, புரியுங்க, புரிஞ்சு படிங்க, அதான் பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இப்படி போட்டு பாருங்கள், அப்புறம் இப்படி போட்டு பாருங்கள். இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது, அது என்ன தெரியுமா? சிம்பிள். என்னென்னா, ஆட்டிடியூட் போலாரிட்டியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய லோடு கரண்ட்டுங்கிறது என்னவாக இருக்கும்னா I1 ப்ளஸ் I2வாக இருக்கும். அதே தான் இங்கேயும். இங்கே பார்த்தீங்கன்னா லோடு கரண்ட் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்னா I1 ப்ளஸ் I2. இது கான்செப்சுவலான எக்ஸ்பிளனேஷன். இது என்ன அப்படின்னா ஷார்ட் ட்ரிக்ஸ். ஷார்ட் ட்ரிக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், இந்த கரண்ட்டும் இந்த கரண்ட் என்ன செய்யணும், ஆட் ஆகணும். ஆட் ஆகணும்னா அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், கரண்ட்டை டைரக்ஷனை போட்டாலும் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ரெண்டு மெத்தடு சொல்கிறேன். ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, டாட்டில் கரண்ட் என்டர் ஆகுதுன்னா டாட்டில் கரண்ட் என்ன செய்யணும், லீவ் ஆகணுங்கிறது ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா, லோடு கரண்ட் அப்படிங்கிறது ஆட்டிடியூட் போலாரிட்டியில் என்ன செய்யணும், சம் ஆகும். சம் ஆகணும் அப்படின்னா இங்கே I1 இந்த டைரக்ஷனில் வருது, I2 கீழே போச்சு அப்படின்னா இங்கே என்ன நடக்கும், I1 மைனஸ் I2வாக மாறிடும். அதனால் பார்த்து இப்படி படித்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் மனப்பாடம் பண்ணாதீங்க, குருட்டு மனப்பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் மறக்க வாய்ப்புகள் அதிகம். நான் சாப உடலை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு போய் எழுதுறது கிடையாது, இது வந்து நிறைய சப்ஜெக்ட் நம்ம படிச்சுட்டு போகிறோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது உங்களால் முடியும், அந்த சுச்சுவேஷனில் முடியும். ஆனால் எல்லாத்தையுமே நினைவு கொண்டுருங்கிறது சாதாரண விஷயமா கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ டாட் வந்து இங்கே என்டர் ஆகுறதுனால டாட் என்ன செய்கிறவங்க, லீவ் ஆகுது. பெருவாரியாக பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா 80% கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா? கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடங்களில் வந்து இஎஸ்சி எக்ஸாம்லேயும் கேட் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சப்ட்ராக்டிவ் போராட்டம்னு என்ன செய்வாங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரி, ஓகே, அதுக்குன்னு நம்ம வந்து இதை பார்க்க முடக்கூடாதுல்ல, இதையும் பார்க்கலாமா? இதுவும் ஈஸி தான். ப்ளஸ்ஸிலிருந்து மைனஸ் என்ன செய்யணும், கரண்ட்டு ஃப்ளோ ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா கரண்ட் இப்படியே ஃப்ளோ ஆகி இப்படியே போகும். இப்படியே போய் நெகட்டிவ்லேயே முடியும், அப்படி தானே? இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டாட்லேருந்து கரண்ட் என்டர் ஆகுதா லீவ் ஆகுதா? நிறைய பேர் சொல்லுவாங்க டாட்டுக்கு கரண்ட் என்டர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், டாட்லேருந்து கரண்ட் என்ன செய்யுது, லீவ் தான் ஆகுது. ஸோ அந்த டாட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் என்ன செய்யுது, லீவ் ஆகுது. அப்போது இந்த டாட்டில் கரண்ட் என்ன செய்யணும், என்டர் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும், நமக்கு டாட்டில் கரண்ட்டு என்டர் ஆகணும். நான் I1 பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா டாட்டில் வந்து இந்த டைரக்ஷனில் போகுது, டாட்லேருந்து என்ன செய்யுது, கரண்ட்டு லீவ் ஆகுது. ஓகேவா? இப்போது டாட்டுங்கிறது இங்கே இருக்குது, நான் I2 அப்படிங்கிறத வந்து நான் மேலே வைக்கிறேன். ஓகேவா? மேலே சிம்பிளாக கொடுக்குறேன். ஓகே, மேலே கொடுத்தாச்சு, I2ங்கிறது மேலே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன செய்யலாம், அனலைஸ் பண்ணலாமா? அதே மாதிரி டைரக்ஷனை போடுறேன், டைரக்ஷனை போடுறேன், டைரக்ஷனை போடுறேன். கரண்ட் என்ன செய்யுதுங்க, இப்போது என்டர் ஆகுது. என்டர் ஆகுதா? ஓகே, கொஞ்சம் பெருசாக போடுறேன், ஏன்னா உங்களுக்கு புரியாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரியணுதுக்காக தான் இப்போ கொஞ்சம் நம்ம மெனக்கெண்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு புரியறது ரொம்ப அவசியம். ஸோ பாருங்கள், ஓகேவா? இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டது. இப்போ பாருங்கள், இந்த கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும், இப்படியே போய் இப்படியே போய் இப்படியே போய் இப்படியே போய் இந்த கரண்ட் என்ன செய்யுங்க, என்ன செய்யும், கரண்ட்டு என்டர் ஆகும். அதுவே இந்த டைரக்ஷன் போட்டிங்கன்னா கரண்ட் என்ன செய்யும், இந்த டாட்லேருந்து லீவ் ஆகும். புரியுதா நான் சொல்ல வருது என்னென்னு? இந்த வீடியோவை நீங்கள் ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு, புரியாமல் இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து அந்த அனலைஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரியே இருக்கும், என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு. பக்கத்தில் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா தான் அது புரியும் சில இடங்களில். என்னால் முடிஞ்ச நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், இப்படி போட்டிங்கன்னா இங்கேருந்து இப்படியே வருது, சுருள் சுருளாக இருக்கும் அந்த இண்டக்டன்ஸு. இந்த வழியாக இருந்து கரண்ட் என்ன செய்யுது, லீவ் தான் ஆகும், லீவ் தான் ஆகும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், கரண்ட் இப்படியே போய் இப்படியே போய் என்டர் ஆகும். என்டராக என்ன செய்யும், மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும், திருப்பி இப்படியே போயிட்டு இப்படியே போயிட்டு திருப்பி என்டராகும், திருப்பி இப்படியே போய் இப்படியே போய் இப்படியே போய் என்ன செய்யும், திருப்பி என்டராகும். ஸோ என்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படி போத்தீங்கன்னா என்ன நடக்கும், கரண்ட் லீவ் ஆகி மறுபடியும் திருப்பி இங்கே வந்துட்டு திருப்பி லீவ் ஆகும், திருப்பி இப்படி வந்துட்டு திருப்பி லீவ் ஆகும், இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் தான் கரெக்டு. சரி, ஓகே, ஒரு சிலருக்கு வந்து இதுவும் எனக்கு வந்து புரிஞ்சுக்க முடியல, ரொம்ப குழப்பற மாதிரி இருக்குன்னா இதுக்கும் ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன ஷார்ட் ட்ரிக்ஸு, லோடு கரண்ட் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்னா ஹை வோல்டேஜுக்கு அக்ராஸ் ஆகிற ஹை வோல்டேஜ் அக்ராஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு மைனஸ் லோ வோல்டேஜ் அக்ராஸ் ஆகிற கரண்ட்டு, முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் ஷார்ட் ட்ரிக்ஸ் வந்து எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கான்செப்ட் தெரியணும்.
கான்செப்ட் தெரியணும், அவங்களுக்கு வந்துட்டு அதை எப்படி நம்ம போட்டோங்கிறது தெரியணும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா சாட்ரிக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் பார்க்கலாமா? இங்கே என்ன இருக்குது? சேம் கான்செப்ட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்படியே போய் இந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது? என்டர் ஆகுது. என்ன நடக்குது? என்டர் ஆகுது. ஸோ கரண்ட் என்ன செய்யுதுங்க? என்டர் ஆகுது. கரண்ட் இப்படியே வந்து என்டர் தானே ஆகுது. கரண்ட் என்டர் ஆகுச்சுன்னா இங்கே கரண்ட் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? லீவ் ஆகணும். ஓகேவா? கரண்ட் அப்போ இங்கே என்ன நடக்கணும்? லீவ் ஆகணும். கரண்ட் லீவ் ஆகணும்னா எந்த சிம்பிள் கரெக்டாக இருக்கும்? நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இந்த சிம்பிள் போடுறேன். இந்த சிம்பிள் போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் நான் கொஞ்சம் அழிச்சு நீட்டாக எழுதட்டுமா பாருங்க. ஓகேவா? ஸோ இப்படி இதை வந்து நான் இந்த இடத்துல பாருங்கள், லோடு கரண்ட் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? லோடு கரண்ட் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? I2 மைனஸ் I1. ஓகேவா? லோடு கரண்ட்ங்கிறது என்னவாக இருக்கும்? I2 மைனஸ் I1. இல்லைனா பாருங்கள் சிம்பிள், இது லோடு கரண்ட்டு, I2 என்டர் ஆகுது, I1 லீவ் ஆகுது. சரி ஓகே, நம்ம லீவ் ஆகுறது எதுவுமே பாசிட்டிவாக எடுத்துக்கப்போம், என்டர் ஆகுதுன்னு நெகட்டிவ்னு எடுத்துப்போம். ஸோ IL ப்ளஸ் I1 மைனஸ் I2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ IL ப்ளஸ் I1. சரி ஓகே. ஸோ இப்போ IL-ங்கிறது என்ன வரும்? I2 மைனஸ் I1. இந்த சார்ட்ரிக்ஸை போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஹை வோல்டேஜ் அகராச கரண்ட் என்ன இருக்கும்? I2 மைனஸ் லோ வோல்டேஜ் அகராச கரண்ட் என்ன? I1. சரிங்களா? ஸோ இது வந்து சார்ட்ரிக்ஸ். ஓகேவா? அது நான் வந்து கிளியராக சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து நம்மளுடைய அனாலஜி. ஓகேவா? இந்த கரண்ட் என்ன செய்யும்? இந்த லூப்புக்குள்ளே தான் ஃப்ளோ ஆக போகுது. நல்லா பாருங்கள், இந்த டாட்லேருந்து கரண்ட் என்ன செய்யுது? லீவ் ஆகுது. புரியுதா? லீவ் தான் ஆகுது. லீவ் தான் ஆகுது பாருங்கள், லீவ் தான் ஆகுது. திருப்பி திருப்பி பாருங்கள், திருப்பி லீவ் ஆகுது, திருப்பி லீவ் ஆகுது, லீவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? சப்போஸ் நான் ஏன் இந்த டைரக்ஷன் போடக்கூடாது? அப்போது இந்த டைரக்ஷன் நான் ஏன் போடக்கூடாது? இந்த டைரக்ஷன் ஏன் போடக்கூடாதுன்னா இங்கே என்ன நடக்கும்? இப்படியே போய் இப்படி போயிட்டு இப்படி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு என்ன செய்யுது? கரண்ட்டு என்டர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், சூப்பராக சொல்கிற பாருங்கள், இந்த டைரக்ஷன் I1 அப்படின்னா என்ன நடக்கும்? கரண்ட் வந்து இப்படியே போயிட்டு இங்கே என்டர் ஆகி என்ன செய்யும்? சரி, இங்கே லீவ், இங்கே என்டர் ஆகாது, இங்கேருந்து கரண்ட் டைரக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், லீவ் ஆகும். ஓகேவா? குழப்பக்கூடாது. நிறைய பேருக்கு அந்த கேள்விகள், நிறைய கேள்விகள் வரும், அந்த கேள்விகள் தேவையில்லாத கேள்விகள் நிறைய வரும், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, புரிஞ்சுக்கிட்டு போகிறது தான் நல்லது. ஓகேவா? இப்போது இந்த டைரக்ஷனுக்கு பதிலாக இந்த டைரக்ஷன் நான் போடுறேன், I1 அப்படி போடுறேன். இப்போ இந்த டைரக்ஷன் போட என்ன நடக்கும் பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒன்று இப்படியே போய் என்ன நடக்கும்? என்டர் ஆகும். இங்கே என்டர் ஆகுது, இந்த டைரக்ஷன் போட்டால் இங்கே என்ன நடக்கும்? என்டர் நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் கரெக்டு? இந்த டைரக்ஷன் தான் கரெக்டு. எனக்கு இந்த டாட்டே புரிஞ்சுக்க முடியல சார், நீங்கள் நடத்தி முடிச்சிட்டீங்க, ஆனாலும் எனக்கு குழப்பிற மாதிரியே இருக்குது, என்னமோ சொல்கிறீங்க அப்படின்னா சிம்பிள் ட்ரிக்ஸு, இந்த லோடு கரண்ட் தான் நமக்கு மேட்ரு. லோடு கரண்ட் என்னவாக இருக்கும்? இங்கே என்டர் ஆகுது அப்படின்னா இப்படியே என்டர் ஆகி இங்கெல்லாம் ஃப்ளோ ஆகாது. ஓகேவா? சும்மா ஒரு இது அசம்ஷன் இது. ஸோ I2-ங்கிறது இங்கே ஃப்ளோ ஆகும். ஸோ I2-ங்கிறது இங்கே ஃப்ளோ ஆகுது, I1 அப்படிங்கிறது இங்கே ஃப்ளோ ஆகுது. இது லோடு கரண்ட்டு, இது அப்படியே தனியாக எடுங்க. என்னது? I2, இது என்ன? I1, இது என்ன? லோடு கரண்ட். ஓகேவா? இந்த டாட்டில் KCL அப்ளை பண்ணுங்கள், என்ன வரும்? அதாவது என்றாவது எல்லாத்தையுமே நெகட்டிவ் போடுவோம், மைனஸ் I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் IL இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ IL அப்படிங்கிறது என்ன வரும்? மைனஸ் I1 மைனஸ் I2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஓகேவா? I1 மைனஸ் I2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா? I1 மைனஸ் I2. I1 அப்படிங்கிறது லோ வோல்டேஜ் அக்ரஸாக போகிற கரண்ட்டு, மைனஸ் I2 நான் செக் பண்ணிக்கிறேன். I2 I1 IL இங்கே என்றாவது எல்லாத்தையுமே வந்து நெகட்டிவ் போட்டோன்னா மைனஸ் I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் IL கரெக்டு. ஸோ அப்போ IL அப்படிங்கிறது I1 மைனஸ் I2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஓகேவா? இந்த கனெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு I1 மைனஸ் I2 அப்படிங்கிற மாதிரி தான் கிடைக்குது. நான் செக் பண்ணிக்கிறேன். ஆமாம், எஸ் I1 மைனஸ் I2 அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்டு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக வருது, இதுக்கு உல்ட்டாவாக வருது.
ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா அந்த ட்ரிக்ஸ்லாம் கூட தேவை கிடையாது. சிம்பிளாக வந்து இந்த ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? திருப்பி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா, திருப்பி ஒரு சொல்லட்டுமா? ஈஸி தான் இது. இது நீங்கள் கவலைப்படக்கூட தேவையே கிடையாது, எதுவுமே கவலைப்பட. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து அதிகமாக குஷின் வரப்போகுது. ஸோ கிராஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அதிகமாக. ஸோ டாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட் என்ட்ரு ஆகுது. ஸோ அந்த டாட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் என்ன செய்யணும், லீவ் ஆகணும். கரண்ட் லீவ் ஆகணும்னா இந்த டைரக்ஷன் சரியாக இருக்குமா இல்லை இந்த டைரக்ஷன் சரியாக இருக்குமா நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணணும். இப்போது இந்த டைரக்ஷன் போட்டோம் அப்படின்னா கரண்ட் என்ன செய்யும், தொடர்ந்து லீவ் ஆகிக்கிட்டே இருக்கும், லீவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த கரண்ட்டோட டைரக்ஷன் பார்த்துக்கிங்களா, இங்கேருந்து நீங்கள் சிலர் நினைக்கலாம் இப்படி போடுறோமே அப்போ இந்த கரண்ட் வந்து இங்கே என்ட்ரு தானே ஆகும், இங்கே என்ட்ரு ஆகி தானே வெளியே போகுது அப்படிங்க மாதிரி நினைப்பீங்க. அப்படி கிடையாது, இந்த டைரக்ஷன் விட்டு வெளியே வந்தோம்னா டாட் தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டார்ட்டே ஆகும் கண்டக்ஷன். புரியுதா? இங்கேருந்து என்ன செய்யும் கண்டக்ஷன் ஸ்டார்ட்டே ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் வந்து இப்படி போடுறோம். அடுத்து கேஸ் டூ, கேஸ் டூ பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குது, சேம் ஐ டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மைனஸ். ஸோ நம்ம என்ன செய்யணும், ஐ டூங்கிறத இந்த மாதிரி தான் போடணும். ஓகே, டைம் இருக்குது. ஸோ ஐ ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், அதனால் இந்த மாதிரி டைரக்ஷனில் போடுறோம். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு வேறு மெத்தடே தெரியலை. இது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஐடியா வச்சு ஒரு சில மெத்தட் சொன்னேன், பட் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா இங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன்னா லோ வோல்டேஜ் அக்ராசாக கரண்ட் பார்த்திங்கன்னா ஐ ஒன்று, ஹை வோல்டேஜ் அக்ராசாக கரண்ட் பார்த்திங்கன்னா ஐ டூவு. ஸோ ஐ டூ தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐ ஒன் அதிகமாக இருக்குது. ஸோ சாட்ரிஸ் கூட ஒரு சில இடங்களில் ஃபெயிலியர் தான் ஆகுது. அதனால் நான் பெர்சனலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த டாட்டோடைய இந்த கான்செப்ட், டாட்டோடைய இந்த கான்செப்ட். ஓகே, டாட் சரியாக தெரியாமல் இருக்கலாம் மேபி. ஓகே, டாட் ஐ திங்க் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் டவுட்ஸ் இல்லாத அளவுக்கு கிளாஸ் எடுக்கிறது தான் என்னுடைய கடமை. நான் நம்புகிறேன் இந்த கிளாஸ் உங்கள் எல்லாருமே புரிஞ்சிருக்குன்னு. புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக தான் நான் போட போகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா காமன் ஆடியன்ஸ் என்னுடைய யூடியூப்புடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்துட்டு ஃபுல் கோர்ஸ் வேணும்னு அப்படிங்கிறத ஆசைப்பட்டீங்கன்னா நான் முதல்ல சொன்ன அந்த ஜிபே நம்பருக்கு கொஞ்சம் 149 இந்த மணி நீங்கள் பே பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த கிளாஸோடைய ஃபுல் கோர்ஸை நீங்கள் என்ன செய்யலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.